நிறைய சமயங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளுதல் பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். இரு தரப்பினருக்கும் அவங்களோட நியாயம் சரியா இருக்கலாம், ஆனா அவங்க அதை தன்னோட பக்கத்துல இருந்து மட்டும்தான் பாப்பாங்க. சமாதானங்கிறது தான் பெரிய விஷயம். மத்தவங்களோட நலனுக்காக நாம் அதை நிச்சயமா கடைபிடிக்கணும். ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இதைத்தான் அந்த அரசர்கள் செய்தாங்க. அவங்க தவறா முடிவெடுத்ததுக்கான விளைவுதான் இந்த போர். சமாதானத்தின் பரிசு. ராஜா பரதும் ராஜா சந்தரும் நண்பர்களாக இருந்தனர். அமைச்சர், நான் என்னுடைய நண்பன் சந்தரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வார இறுதியில நான் அவரை பார்க்க போலான் இருக்கேன். என் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. தங்களுடைய ஆணைப்படியே செய்கிறேன் அரசே. பரத் திட்டமிட்டபடி வார இறுதியில் தன் நண்பனை காண பயணம் செய்தார். வருக நண்பரே, வருக. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவர்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு விஷயத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டது. அதனால் அரசர் சந்தரிடமிருந்து அரசர் பரத் வெளியேறினார். அமைச்சரே, உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருடைய பக்கம்தான் தவறு இருக்கு. அப்போ நீங்க அதை பத்தி சொல்லி இருக்கணும் அரசே. அவரோட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதற்கிடையில் அரசர் சந்தருக்கும் அரசர் பரத்தை பத்தி இதே கருத்துதான் இருந்தது. அமைச்சரே, இன்றைக்கு பாரத் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அவர் என்கிட்ட பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அரசே, நண்பர்களுக்கு மத்தியில இதெல்லாம் சகஜம். இத பெருசா எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயம் நினைச்சு விட்டுட்டு போங்க. இந்த சின்ன மனவேற்றுமை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியது. அமைச்சர், நான் போர் மூலமா சந்தருக்கு ஒரு பாடம் கத்துத்தர விரும்புறேன். அவங்க அரசுக்கு எதிராக போர் தொடுக்க போறன்னு அறிவிப்பு கொடுங்க. அமைச்சர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த பக்கமும் இதே நிலைதான். அரசர் சந்தரின் அமைச்சரும் அதிர்ச்சி அடைந்தார். நான் அரசர் பரத்தோட அமைச்சரை சந்திச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போர் நடந்தா ரெண்டு பக்கமும் பெருத்த சேதமும் உயிரிழப்பும் ஏற்படும். அந்த மாதிரி நடந்தா ரெண்டு நாடுமே தாங்காது. அமைச்சர் தன்னுடைய பயணத்தை உடனே துவங்கினார். ஓ, வாங்க அமைச்சரே. நீங்க வந்ததோட நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அரசர் உங்க அரசருக்கு எதிராக போர் தொடுக்க திட்டமிட்டிருக்காரு. நான் என்னத்த சொல்றது, அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. இந்த போரை தடுக்க நாம ஏதாவது செஞ்சாகணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவர் திட்டத்தை ரகசியமாக கூறினார். அந்த பெரிய மரம் இருக்கிற எல்லைக்கு உங்க அரசரை நீங்க கூட்டிட்டு வாங்க. இது நிஜமாவே நல்ல திட்டம்தான். சரி, அங்க வாங்க சந்திக்கலாம். மறுநாள் இரண்டு அமைச்சர்களும் தத்தம் அரசர்களுடன் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு ஒரு வாளுடன் கவசம் ஒரு மரக்கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் அந்த வாள் கவசத்தை பார்த்தார்கள். ஆஹா, என்ன ஒரு அழகான குத்துவாள். அந்த சிகப்பு கவசத்துல இருக்கிற கற்கள் இந்த வாளை விலைமதிப்பில்லாததா காட்டுது. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இது சிவப்பு கிடையாது, பச்சை. அவர்கள் இரண்டு பேரும் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தார்கள். திடீரென்று இரண்டு அமைச்சர்களும் குரலை உயர்த்தினார்கள். இல்லை இல்லை, அரசர்களே நிறுத்துங்க. நீங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு வாளுக்காக சண்டை போடுறீங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி வாளோட ரெண்டு பக்கத்தையும் பார்த்திருக்கணும். நீங்க ரெண்டு பேருமே உண்மையதான் சொன்னீங்க. இந்த வாளும் ஒரு பக்கம் பச்சை வண்ணமும் இன்னொரு பக்கமும் சிவப்பு வண்ணமும் கொண்டதா இருக்கு. நிஜமாவா? ஆமாம் அரசர்களே, மன வேற்றுமைதான் சண்டைகளும் பூசல்களும் வர காரணமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. நீங்க நண்பர்களா இருந்தபோது அமைதியா இருந்தீங்க. ஆனா ஒரு சின்ன மன வேற்றுமை வந்ததால நீங்க ரெண்டு பேரும் அமைதியை இழந்துட்டீங்க. ஆனா இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அமைச்சரே. நான் என் தவற உணர்ந்துட்டேன். நாங்க சண்டை போடாம அமைதியா இருப்போம் உறுதி அளிக்கிறேன். இனி சண்டையே போட மாட்டோம். இனிமே எங்களுக்குள்ள மனவேற்றுமையே வராது அப்படின்னு நான் சத்தியமா சொல்றேன். இனிமே நாங்க எப்பவும் நண்பர்களா இருப்போம்.